எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கான விளக்கமும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வசந்தா டாக்டர், இவங்க கண் மருத்துவர். இவங்க கிட்ட அடிப்படை கேள்விகள், மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கேட்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேம். வணக்கம் டாக்டர். நம்ம அடிப்படை கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி, ஒரு மனிதனுக்கு கண் எவ்வளவு முக்கியமா இருக்கு? கண் இல்லைனா இப்ப இந்த நிகழ்ச்சியவே பார்க்க முடியாது. வேணா கேட்டுக்கலாம். கண்ணுங்கிறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இன்சான் உடம்புக்கு தலையே பிரதானம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தலையிலேயே கண்ணு தான் ரொம்ப பிரதானமான விஷயம். எனக்கு வந்து கண் ரொம்ப முக்கியம்னு நினைச்சதுனால தான் நான் இந்த துறையவே தேர்ந்தெடுத்தேன். ஓ, நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஆனா நீங்க பயணிக்கும் போது என்னடா இவங்க ஒரு கண் டாக்டர், இவங்களே கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு சில பேர் முன்னாடி கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா பின்னாடி ஒரு சில மக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க வழக்கம் போல. அந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆமா, கேட்பாங்க. நீங்களே கண்ணாடி போட்டிருக்கீங்களே டாக்டர். நான் சொல்லுவேன், அட்லீஸ்ட் கண்ணாடி போட்டா எனக்கு கண்ணு தெரியுது, அதுதான் ரொம்ப முக்கியம். கண்ணே தெரியாதவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், அது அந்த விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு நான் காண்டாக்ட் லென்ஸ் கூட போட்டுக்கலாம். எனக்கு கண்ணாடி போட பிடிச்சிருக்கு, நான் போட்டுக்கிறேன். அந்த மாதிரி நான் பதில் சொல்லிட்டேன். நீங்க அப்படி பதில் சொல்லிட்டு போயிருவீங்க. சோ, ஒரு கண்ணுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அறுவை சிகிச்சைக்கு போற வரையும் வெயிட் பண்ணுவாங்க. இப்ப கண்ணுல புறையா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளா இருக்கட்டும், அது எல்லாமே ஆரம்பத்துல பாக்காம அது கடைசியா எங்க போய் முடியுதோ அப்பதான் அவங்க டாக்டர் கிட்டே போறாங்க. அது வரை வீட்லயே அவங்க சின்ன சின்ன மருத்துவம் எல்லாம் பாத்துட்டு விட்டுறாங்க. கண்ணை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? நீங்க முதல்ல கேட்ட கேள்வி பதி, நீங்க எப்போதுமே கொஞ்சம் ஓரளவு வயசானதும் கூட நீங்க ஏதாவது ஒரு கேலண்டர் அது மாதிரி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல எப்போதுமே ஒரு 3 மீட்டர்ல இருந்து அந்த நம்பர் தெரியுதான்னு நீங்க பாத்துக்கணும். அதுல முக்கியமா ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணுல மட்டும் பார்த்தா கூட தெரியுதான்னு நீங்க பாத்துக்கணும். அப்போ உங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது, இந்த இதுல வயசானவங்க மட்டும் இல்ல, சின்ன குழந்தைங்களுக்கே சில சமயம் ஒரு கண்ணு நல்லா தெரியும், இன்னொரு கண்ணு நல்லா தெரியாது. ஆம்பிளியோப்பியான்னு பேரு. அந்த பிரச்சனைக்கும் எப்பவுமே நீங்க ஒரு கண்ணை மூடிட்டு ரெண்டு கண்ணுலையும் ஈக்குவலா தெரியுதான்னு பார்க்கணும். ஒரு தடவை ஒரு பேஷண்ட்டை நான் பார்க்கும்போது, அது அவர் டிரைவர் வேற, ஒரு கண்ணில் பார்த்துட்டு இந்த கண்ணில் நீங்கள் கண்ணாடி போட வேண்டியிருக்கேன் இடது கண்ணில் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், இடது கண் எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா. அந்த மாதிரி கிடையாது, ரெண்டு கண்ணும் ஈக்குவலாக தெரியும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணை மூடிட்டு தெரியுதாங்கிறத நீங்கள் பரீட்சை பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன கேள்வியில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, கிளாக்கோமான்னு ஒரு வியாதி இருக்குது, கண் அழுத்தம் அதிகமாகிறது. இந்த கண் அழுத்தம் அதிகமாகும் போது என்னன்னா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா சென்டர்ல தான் நம்மளுக்கு சென்டர், நம்ம ரெட்டினா வந்து கண்ணுல இது குளோப் மாதிரி இருக்குல்ல, பின்னாடி ஃபுல்லாவே ரெட்டினா இருக்கும். ஆனா அந்த சென்டர்ல ஒரு சென்டிமீட்டர் அளவு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கிளாகோமால என்ன ஆகும்னா, அந்த சென்டர்ல ரொம்ப அஃபெக்ட் ஆகாது, முதல்ல சுத்தியிலும் தான் அஃபெக்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு கண் பார்வை சுத்தி குறைஞ்சிட்டே வந்துடும். டியூப்லேருந்து பாக்குற அளவுக்கு வந்துடும். அந்த டியூப் வழியா பார்க்கும்போது கூட உங்களுக்கு அந்த கண் டாக்டர்லாம் பரிசோதனை பண்ணும்போது ஒரு பெரிய சார்ட் வச்சு படிக்க சொல்லுவாங்க இல்லையா, கடைசி லைன் வரைக்கும் படிக்க முடியும். ஆனா சுத்தி இருக்கிறத பார்வை மறைஞ்சிடும், அதை வந்து சரி பண்ணவே முடியாது. அதுக்கு கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாலும், கண் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது கருவழி மட்டும்தான் மாத்த முடியும். நம்மளுக்கு வந்து கருவழின்னு நம்ம சொல்றோம்ல, பார்த்தா கருப்பா தெரியுது, ஆனா ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி கண்ணாடி மாதிரி ஒரு லேயர் இருக்கு, அது பேரு தான் கார்னியா. அதை மட்டும்தான் மாத்த முடியும், மீதி எதையும் மாத்த முடியாது. கண்விழி மாற்று சிகிச்சை நிறைய பேர் என்னன்னா, கண்ணே இருக்காது, அது வந்து எனக்கு கண் மாற்று சிகிச்சை செஞ்சு கொடுங்க எனக்கு கண் வந்துடும் அப்படின்னு, அப்படி கிடையாது. இந்த கருவழியில என்ன ஆகும், சில சமயம் அடிப்பட்டா இல்ல புண்ணு வந்தா இல்ல புறவிலேயே சில கோளாறுகள் இருக்கு, அப்ப அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதுக்கு பதிலா அது வந்து ஒரு மறைஞ்சிரும். ஒன்றும் வெள்ளையாகவே இருக்கும், சில சமயம் கொஞ்சம் லேசான மறைவு இருக்கும், ஒரு மேகத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும்தான் நீங்கள் கருவிழி மாற்ற சிகிச்சை பண்ண முடியும். கண்ணை வந்து முழுசாக மாற்றவே முடியாது. அந்த கருவிழியில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதுவும் அவங்களுக்கு மற்றபடி கண் முழுசாக நார்மலாக இருக்கணும், நரம்பு நார்மலாக இருக்கணும். நீங்கள் கருவிழி அடிப்பட்டோ இல்லைன்னா புண்ணு வந்தோ கண் நரம்பும் பாதிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கருவிழியை மாற்றினாலும் பிரயோஜனம் கிடையாது. சில சமயம் நாங்கள் எதுக்கு அந்த கருவியை மாற்றுவோம்னாக்க, பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துல தான் மாற்றுவோமே ஒழிய, பார்வை தெரியணும் கண் மாற்று சிகிச்சைனா கருவியை மட்டும்தான் மாற்ற முடியும். ஓ சரி டாக்டர். ஆனால் ஒரு சில குழந்தைகள் வந்து பிறக்கும் போதுமே என்னன்னா, ஒரு பக்கம் இந்த வலதுபுற கண் வந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா, இந்த கண்ணு மட்டும் அப்படியே திரும்பி இது ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கலாம்.
ஆனால் இதை சில மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் கிட்டுக்கான ஒரு சிம்டம் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்கோ இல்லை சைக்காலஜிஸ்டுக்கோ அப்படி கொண்டு போகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் ஆக்சுவலாக இது என்ன ப்ராப்ளம்? நீங்க மாறுகண் பத்தி கேக்குறீங்க. அந்த மாறுகண் எப்படின்னா, சில சில சமயம் பாத்தீங்கன்னா எப்பவுமே மாறுகண் இருக்கும். ஒரு கண்ணு உள்பக்கம் இருக்கும், இல்ல ஒரு கண்ணு வெளிப்பக்கம் இருக்கும். அது ஒரு டைப். இன்னொரு மாறுகண், நீங்க சொல்ற மாதிரி டிவி எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ராக்டடா இருக்கும்போது அந்த மாறுகண் வெளிப்படும். அந்த மாதிரி வெளிப்படுறதுதான் நீங்க சொல்றது. அந்த மாதிரி வெளிப்படுற மாறுகண் எப்பவுமே வெளிப்பக்கம் போகும். ஒரு கண்ணு வெளிப்பக்கம் போகும், ஒரு கண்ணு வந்து அந்த எதை பாக்குறாங்களோ அந்த ஆப்ஜெக்ட பாத்துட்டு இருப்பாங்க. இது வந்து கண்ணில் வேற தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு சில சமயம் கண்ணாடி போட வேண்டி வரலாம், சில சமயம் பெரிய வியாதிகள்லாம் கூட இருக்கலாம். நீங்கள் இதை பற்றி கேட்டது ரொம்ப முக்கியம். என்னென்னா சின்ன குழந்தைங்களுக்கு சில சமயம் மாறுகண், அதுவும் பிறந்த உடனேல மாறுகண் இருந்தால் உடனே அதை பார்க்கணும். ஏன்னா அதை உடனே சரி பண்ணணும். சில சமயம் கண்ணுக்குள்ளே கேன்சர் கட்டி இருந்தால் கூட மாறுகண் வரும். அதனால சின்ன குழந்தைங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, மாறுகண் இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படி கிடையாது, உடனே அதை பார்க்கணும். ஏன்னா ஒருவேளை அது வந்து கேன்சராக இருந்தால் உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்லை இந்த மாறுகண்ணோட காரணம் வந்து பார்வை குறைபாடுனால இருந்தால் அதை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா பின்னாடி ரெண்டு கண்ணுமே சரியாக தெரிய வைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதை சீக்கிரமாக பார்க்கணும். அதுக்குன்னு ஏதாச்சும் குறுகிய காலம் இருக்கா? இத்தனை வயசுக்குள்ள நீங்கள் அறுவை சிகிச்சையோ இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு? ஆமாம், அந்த 8 வயசுக்குள்ள பண்ணாதான் ரெண்டு கண்ணுக்கும் ஈக்குவலாக வரும். ஆனா அது அது அப்பதான் என்ன ஆகும்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி ஆம்பிளியோப்பியான்னு சொன்னேன் இல்ல, ஒரு கண்ணு தெரியாமே இருக்கும், இன்னொரு கண்ணு நல்லா தெரியறதுனால அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அதை மர விட்டே விட்டுருவாங்க. சில சமயம் எனக்கு இப்பதான், நான் நேத்துலேருந்து தான் இந்த கண்ணு தெரியலம்பாங்க. அது என்னன்னா, இந்த கண்ணை ஏதாவது கண்ணை தொடச்சிருப்பாங்க, இல்லை கண் கட்டி ஏதாவது வந்து கண்ணை மூடி இருந்தா, அப்ப இந்த கண்ணு தெரியாதப்ப தான் அவங்களுக்கு அடுத்த கண்ணு தெரியலங்கிறதே நோட்டீஸ் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியும், அப்பவே அப்பதான் அவங்களுக்கு தெரியும். அப்போதான் வந்து இந்த கண்ணு தெரியலன்னா, இல்லை இல்லை இது பழைய ரொம்ப நாளாக இருக்கிற ப்ராப்ளம்னா இல்லை இல்லைம்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஒரு ரெண்டு கண்ணையும் தனித்தனியாக பார்த்து ஈக்குவலாக பார்வை தெரியுதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பார்வை குறைபாடுகள் இருக்குல்ல, இந்த மாறு கண்ணாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ சொல்லிகிட்டு இருக்கீங்கள, ஒரு கண்ணை நம்ம மூடிட்டு இன்னொரு கண்ணை நம்ம திரையில பார்க்கணும், இன்னொரு கண்ணை மூடிட்டு பார்க்கணும்னு, இந்த கண்ணை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்போ இருக்க காலாண்டுகள் அதிகமாக வருது இல்லை. இப்போ இருக்கும் குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு தகவலும் இருக்குல்ல. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க கண்ணாடி போடுறாங்க. ஒன்று ஒரு விஷயம் என்னென்னா, முன்னாடியெல்லாம் கண்ணாடி போடணும்னு இருந்தால் கூட போடாமல் விட்டுருப்பாங்க. இந்த குழந்தைக்கு கண்ணாடியா அப்படிம்பாங்க, அப்படி சொல்லவே கூடாது. அது ரெண்டு விஷயம், ஒன்று கண்ணாடி போட்டால் தான் பார்வை நல்லா தெரியும். சில அஸ்டிக்மேட்டிசம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கண்ணாடி போட்டால் தான் அவங்களுக்கு முழு பார்வை வரும். சில சமயம் நம்ம கண்ணாடி போட்டவுடனே பார்த்தா 7 லைனுக்கு மேலே ஒரு 5 லைன் தான் படிப்பாங்க. ஆனால் கரெக்டாக கண்ணாடியை போட்டு ஒரு 3 மாதம் கழித்து செக் பண்ணால் ஃபுல் பார்வை வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது கண்ணாடியை போட்டு தான் ஆகணும். நீங்கள் ஒரு விஷயம், இன்னொன்று நீங்கள் குழந்தைக்கு கண்ணாடியான்னு சொன்ன உடனே குழந்தை டவுன் ஆகிடும், அப்புறம் கண்ணாடி போட மாட்டேங்கும். அதனால நாங்கள் சொல்லிடுவோம், டீச்சர்கிட்ட போய் சொல்லிடுங்க, கிளாஸில் கண்ணாடியை போடணும் அது மாதிரி. ஸோ அது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளே ஒரு நெகட்டிவ் இதை சொல்லிடக்கூடாது. ஓ, அது ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு இப்போ கண்ணாடி போட்டுக்கலாம், கொஞ்சம் வளர்ந்தப்பறம் கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கலாம், அதுக்கும் கொஞ்சம் வளர்ந்தப்பறம் 20-21 வயசுக்கு அப்புறம் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சுன்னா மயோப்பியாக்கெல்லாம் இப்போ லாசிக் இருக்குது, அதெல்லாம் பண்ணிக்கலாம். எத்தனையோ இது வழிகள் இருக்கு, அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ல எத்தனையோ வழி இருக்கு அவங்கள கண்ணை சரி பண்றதுக்கு. நீங்க முதல்ல அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்திடக்கூடாது. ஓ, ஆனா சின்ன வயசுல கண்ணாடி போட்டுறாங்க, ஏன்னா இப்போ வந்து ஒரு 2 வயசு ஆகுது இல்லை அதுக்கு தாண்டுது அப்படின்னாவே அந்த காலகட்டத்திலேயே அவங்க கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குல்ல. ஆனா நீங்க இருக்கும் போதோ இல்லை ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடியோ அந்த தேவைகளே இல்லாம தானே இருந்துச்சு. அப்படி கிடையாது, அப்பவேவும் மயோப்பியா சில சமயம் பிறந்தவுடனே கூட மயோப்பியா வரலாம். யூஸ்வலாக அந்த 7-8 வயசில் தான் கொஞ்சம் கண் வளர வளர அந்த பவர் மாறுறதுனால அவங்களுக்கு அந்த மைனஸ் கண்ணாடி போடுற இது சான்ஸ் ரொம்ப அதிகம், மயோப்பியா தான் ரொம்ப அதிகம். அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு கூட புற வளரலாம். புற வளரும். அது இது ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, இந்த குழந்தைங்களுக்கு கண் பார்வை நல்லா இருக்கணும்னா முதல்ல முக்கியமான விஷயம், ருபெல்லா வேக்சின்னு ஒன்று இருக்குது. முன்னாடியெல்லாம் காலேஜ்லேயே கூட வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் போட்டு விடுவாங்க. இந்த ருபெல்லா ஏன் முக்கியமான விஷயம்னாக்க, முதல்ல குழந்தை உண்டானவுடனே சில சமயம் குழந்தை கலைஞ்சு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம்
உடம்புல நிறைய பாதிப்புகள் வரும், கண்ணுலேயும் நிறைய பாதிப்பு வரும். போகிற கண் அழுத்த நோய், குழந்தைங்களுக்கு கூட கண் அழுத்த நோய் வரலாம், அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட இந்த ருபெல்லா வேக்சின்லாம் போட்டு தடுப்பு முறையை பாதுகாப்பு, ப்ரிகாஷன் மாதிரி குழந்தை உண்டான அப்புறமும் எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் பார்த்துக்கணும் குழந்தைங்க. அம்மா நல்ல நல்ல நியூட்ரிஷன் இருக்கணும், நல்லா சாப்பிடணும். அப்புறம் இந்த சில சில வியாதியெல்லாம் அந்த டாக்ஸோபிளாஸ்மோசிஸ்னு ஒரு வியாதி இருக்குது, இந்த அணில் பூனை அதில் இருந்தெல்லாம் வரும். ஸோ இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த அனிமல்ஸ் கூட எல்லாம் விளையாடலாம். அது அல்லது அவங்க அது அந்த பிராணிகளுக்கு எதுவும் தொந்தரவு இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் பூனையை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் அப்பவும் தேவை. அப்புறம் பிறக்கும் போதும் நார்மல் டெலிவரியாக இருந்தால் சில சமயம் டெலிவரி டைம்லேயே கூட கண்ணில் பாதிப்பு, கண்ணில் இன்ஃபெக்ஷன் வரலாம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா நாங்கள் அப்போ அதெல்லாம் வந்து உடனே செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். பட் என்னென்னா நம்ம சுத்தமாக இருந்தால் அந்த வியாதிகள்லாம் வராமல் இருக்கும். ஓ, நீங்கள் சொல்லும் போதே டாக்டர், இது வந்து கருவில் இருக்கும் போதே நமக்கான அதை கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னாலஜி இருக்குங்களா, இல்லை பிறந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வரும்? இல்லை, சில ப்ராப்ளம் எல்லாம் கருவில் இருக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். சார், புற வளர்ந்தாக்க கருவில் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். இப்போல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லையா, எல்லாம் ஸ்கேன் பண்ணும்போது கண்ணில் புற இருக்கா அந்த மாதிரி, இது கண் வளர்ச்சி நல்லா இருக்கா அதெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி புற வந்து குழந்தைங்களுக்கும் வரலாம். அது வந்து ஒன்று வந்து அம்மா வந்து சரியான சாப்பாடு நியூட்ரிஷன் சரியான உணவு எடுக்காங்க, இன்னொன்று வந்து பரம்பரையாக வருது, அவங்க ஜெனடிக்கல் ஜெனட்டிக்காக வருது. நானே ஒரு அம்மா அவரோட பையன் அவரோட பையன் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன், மூணு தலைமுறையில் அது மாதிரி மூணு ஃபேமிலியில் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேமிலியில் ரெண்டு தலைமுறை தான் அது மாதிரி. ஸோ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணும்போதே இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கான்னு முதலே பார்த்து செக் பண்ணி பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ அப்போதான் நம்ம அடுத்த தலைமுறையை சரியான சரியானபடி வளர்க்கலாம். கண் பார்த்து சரி டாக்டர், ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ குழந்தை பிறந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருடமும் ஆயிடுது. ஆமாம், அவனோட கண் சரியாக இருக்குது அப்படின்றத ஒரு பெற்றோராக எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை இப்போ ஒரு கண் சரியாக தெரிலன்னு வச்சுக்கோங்க, ஒன்று ஸ்குவிண்ட் இருக்கும், மாறு கண் இருக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் ஒரு கண்ணை மூடினீங்கன்னா தெரிஞ்ச கண்ணை மூடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அடுத்த கண் தெரியாது இல்லையா, அதனால குழந்தை அழும். ஏன்னா அதுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, அதனால பயந்து போய் அழும். ஸோ அதை வச்சு அடுத்த கண் நல்லா இருக்காங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் முக்கியமாக மாறு கண் கட்டாயம் வந்துடும் நம்ம குழந்தைங்களுக்கு பார்வை சரியில்லைன்னா, அதனால அதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று இந்த வகையிலையும் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் குழந்தை சும்மா கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருந்ததுனாலும் கண்ணில் பார்வை குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் 100% இருக்கணும்னு இல்லை, ஆனால் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் உடனே செக் பண்ணிக்கலாம்.